ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத்தோட அப்டேட் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நியூஸ், நம்ம வந்து குவைத்தோட ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியாவுக்கானது ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 257 ரூபா, இலங்கைக்கானது 1171 ரூபா. நீங்கள் எந்த பேங்க்கில் இந்த பணம் அனுப்புறீங்களோ அந்த பேங்க்கை பொறுத்து ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஹ்ரா, அஹ்மதி, ஹவல்லி இந்த கவர்னரேட்டில் எல்லாம் வந்து போலீஸார் அதிரடி சோதனை நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதாவது போலி வீட்டு தொழிலாளர்கள் அலுவலகம், ஓகேங்களா, வீட்டு தொழிலாளர்கள் அலுவலகம் போலியாக நடத்தினவங்க கிட்டத்தட்ட 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. 15 பேர் சூதாட்டம் விளையாண்டதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து விபச்சாரம் பண்ணதுக்காக கைது பண்ணியிருக்காங்க. கோயத்தில் விபச்சாரம், இந்த சூதாட்டம், இதுக்கெல்லாம் வந்து சுளுக்கு எடுத்துருவாங்க, அது கன்ஃபார்மாக உண்டு. ஓகே, கைது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து குவைத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் சபா அல் சலாம் பகுதியில் வந்து போலீஸார் சோதனை நடத்தினதில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் 500 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் பார்த்ததுக்கு 2 பேர் வந்து சின்ன பசங்க, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினது, அவங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நியூஸ் என்ன குவைத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவைத்தில் வாஃப்ரா பகுதியில் வந்து மண்ணு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லி செய்திகள் வெளியாகிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஜ் பெருநாள் விடுமுறை, அதாவது கிட்டத்தட்ட 7 to 16 வரைக்கும் குவைத் விமான நிலையம் வழியாக கிட்டத்தட்ட 542,000 பேர் பயணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வெளியில் போகிறவங்களா இருக்கட்டும், குவைத்தை விட்டு வெளியில் போகிறவங்க, குவைத்து உள்ளே வர்றவங்க, இது எல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து 542,000 பேர் பயணிக்க போகிறாங்கன்னு குவைத் சிவில் விமான போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி குவைத்தோட அப்டேட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் குவைத்தோட இன்னொரு முக்கியமான அப்டேட் பிரேக்கிங் நியூஸோட சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.